மர்க்கா சொல்லு ரக்கோலி சேக்கலாம் மர்க்கா மர்க்கா சொல்லு ரக்கோலி சேக்கலாம் டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்காங்க மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஏன்னா எங்க வீட்டுல குழந்தை இருக்கிறதால மோஸ்ட்லி குழந்தைக்கு வீட்லயே கொடுக்கக்கூடிய மருந்து வகைகள் அதெல்லாம் இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ஹாய் ஹலோ வெல்கம் டு சேயோன் ஸ்பாட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோட்டல்ஸ் ஓ தங்களுக்கு தெரியாத சத்தம் ஒன்றும் இல்லை சாரி ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரி அது கூட வந்து காம்பினேஷனா வெஜ் குருமா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ சோலா பூரிக்கு தேவையான மாவு வந்து அம்மா 1 hour முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க நாங்கள் வந்து 1/2 kilo மைதா எடுத்திருந்தோம் அது கூட சால்ட்டு அப்புறம் காய்ச்சின பால் 1 glass சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறாங்க தேவைப்பட்ட தண்ணியை சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான பதம் அதாவது ரொம்ப டைட்டாக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியும் பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த குள்ள பையன் வேறு நடுவில் வந்து அவருக்கு ஒரு வாய் வாங்கிட்டு போயிட்டாரு எஸ் இப்போ கரெக்டாக ஒரு 1 hour இந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்ச மாவு வந்து ஊறியாச்சு இப்போ வந்து அது கூட செய்கிற குருமாக்கும் நல்லா சாஃப்டாக ஓகேங்க இப்போ குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் சொல்லுங்க மீ வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் ஒரு 3 பச்சை மிளகாய் ஓகே லெமன் வந்து லாஸ்ட்ல புளி எடுத்துக்க காளான் சேர்க்கலாம் ஒரு புடி அளவுக்கு எடுத்தோம் கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சு எடுத்து சரி அடுத்தது வந்து மசாலா வகை மிளகாய் தூள் தனியா தூள் இஞ்சி பூண்டு விழுது முந்திரி பருப்பு பெருங்காயத்தூள் உப்பு சீரகத்தூள் இப்ப நான் என்ன உங்க சொல்றது தேவையில்லாத எல்லாம் நம்ம இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே கரம் மசாலா கரம் மசாலா இது சோம்புத்தூள் இது பட்டை லவங்கம் ஒரு இலை ஓகே அது மஞ்சள் தூள் கொஞ்சம் வெள்ளம் லாஸ்ட்ல போறதுக்கு அரிசி மாவு அப்ப கொஞ்சம் திக்கு கொடுக்கும் ஓகே இப்ப தண்ணி அவ்வளவு இப்போ பூரிக்கு தேவையான எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே இப்போ எண்ணெய் காயத்துனாலே இத தாளிச்சிடலாம் ஓகே எப்படி செய்யறாச்சு அது சொல்ல எண்ணெயை பத்தாச்சாச்சு ரெண்டுமே சமைக்கலாம் ரெடி ஆகணும் ஓகே இந்த வீடியோல வந்து அம்மா வந்து டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்காங்க மறக்காம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த டிப்ஸ் வந்து எது எல்லாத்தையும் கலந்துருக்கோம்ல குழந்தை பாத்துக்கிறதுல இருந்து பெரும்பாலும் ஓகே ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தை இருக்கிறதால மோஸ்ட்லி குழந்தைக்கு வீட்லேயே கொடுக்கக்கூடிய மருந்து வகைகள் அதெல்லாம் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாரம் பீச்சுக்கு போகணும் ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன் பீச்சுக்கு போகணுமா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலன்னா நான் வந்து கார்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் அந்த வீடியோ பீச்சுக்கு போனோடனே செய்யணும்னு என்ன பண்ணிட்டான் ஒரு கை மண்ணை எடுத்து அப்படியே சாப்பிட்டான் வாயில் அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க வீட்டுல நிறைய பசங்க வந்து வீட்டுல இருந்தா கூட மண்ணு இந்த இதெல்லாம் சாப்பிடும் அதனால என்ன பண்ணணும் முள்ளங்கிய நல்லா பொடியா அரிஞ்சு மிக்சியில போட்டு ஓட்டிட்டு நல்லா அந்த சாறு ஒரு பாலாடு அளவுக்கு எடுத்து ஊத்திட்டீங்கன்னா அந்த வயிற்றுல இருக்கிற அந்த கழிவு எல்லாம் வந்துடும் அதுங்களுக்கு இது எத்தனை வயசுல இருந்து ஊத்தலாம் குழந்தைங்களுக்கு ஒரு 10 months மேல இருந்து ஊத்தலாம் ஓகே பச்சை முள்ளங்கி வைக்காதீங்க வெறும் முள்ளங்கிய நல்லா பொடியா இருந்து மிக்சியில ஓட்டிட்டு அந்த வயிற்றுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடும் வெளியில இந்த மாதிரி செய்தோம்னா நம்மளுக்கு நல்லது இல்லன்னா அதுங்க பசி எடுக்காது வயிற்று வலிக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை வகைகளை போட்டுக்கணும்
முந்திரி பருப்பு. இஞ்சி பூண்டு வெளி. இந்த குருமா செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்? அது எல்லாமே ரெடி பண்ணீங்கன்னா ஒரு கால் அவர் எல்லாமே செய்யும். ஆ ஆமா, அம்மா சொல்றதே உண்மைதான். ஏன்னா நாளா சமையல் செய்யும் போது அடுத்து வெங்காயம் அடுத்து வெங்காயம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டு. நாளா சமையல் பண்றதுக்கு போனேன்னா எப்படியோ எனக்கு ஒரு லஞ்ச் செஞ்சு முடிச்சு வர ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஆகும். நான் 100 பேருக்கு செய்தா கூட சட்டுன்னு செய்வேன். ஆமா, அதே மாதிரி அம்மாவோட சமையல நிறைய வெங்காயம் தக்காளி கூட சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப அதிகமா சேர்க்கவே மாட்டேன் வெங்காயம். நாங்கன்னா அம்மா நான் சேர்த்தேன். ஓகே, இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். காலிஃப்ளவர் இனிமேல் எல்லா காயுமே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும். ஓகே, கேரட்டு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் ஓகே எல்லாம் போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். கூட்டாஞ்சோறு மாதிரி இது ஒரு கூட்டாங் குழம்பு. வெள்ளையாக செய்யணும்னா நம்ம வந்து மிளகாத்தூள் போடாத, பச்சை மிளகா அதிகமாக போட்டுட்டு வெள்ளையாக செய்யலாம். ஓகே, ஆனால் நம்ம இன்னைக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகல. ஓகே, பெருங்காயத்தூள். ஓகே, இந்த டாண்டு பாருங்கள், இந்த டாண்டு வந்திருக்கு. எல்லாத்தையும் நோண்டுறதுக்கு பேம்பஸ் போட்டு வந்திருக்கு இந்த டாண்டு. மஞ்சள் தூள். ஓகே, இப்போ அங்கே எண்ணெய் இருக்குது, அவனை பிடிச்சிட்டு போ. தனியாத்தூள். சாரிங்க, தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய், மிளகாய் தூள், கரம் மசாலா, கரம் மசாலா, பலி வெல்லம். ஓகே, வளர்க்கம். இந்த தாண்ட பாருங்க, அப்படியே கிழிச்சு கொட்டிக்கிற மாதிரி அப்படியே பார்க்கறது இல்லை. ஓ ஓ ஓ, ஆமாம் செய்யோ. ஈ ஹாய் 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 சே, நோசி 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 நோசி. ஓகே, சீரகத்தூள் வந்து எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி சேர்ப்பாங்க, டைஜஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு. அதுதான் எங்கள் வீட்டு சமையலில் மோஸ்ட்லி சீரகத்தூள் இருக்கும். நல்லா கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு வச்சுருக்க பாருங்க. இதோ பாருங்க, இதை போட்டுரும். இதில் உப்பு போட்டு வச்சிருக்கியா? வெறும் உருளைக்கிழங்கு பட்டாணி. இது வந்து இந்த காய்கறி கடையில் விற்கிற பட்டாணி இது? இல்லை இல்லை இல்லை, வெள்ளை கலர் பச்சை கலர் வரும், அந்த பச்சை கலர் காய்கறி கூட வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, இது ஒரே ஒரு விசில் விட்டு. ஓகே ஓகே, ஒரே விசில், ஒரே விசில், ஏன்னா இதெல்லாம் சாஃப்ட் வெஜ்ஜிஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒரே விசிலே வந்துடும். ஓகே, சோளாபூரிக்கு அந்த புஸ்ஸுன்னு உப்பி வர்றது தான் மேட்ரே. இதே மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் உள்ள மாவு பிசறி எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெத்துன்னு. இது நம்ம சிம்பிளா வீட்லயே செஞ்சிடலாம். ஹோட்டல்லாம் நீங்க போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு கண்டிப்பா சோளாபூரி 120-150 ருபீஸ் இருக்கும். நீங்க வீட்லயே செஞ்சீங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய காசுல நம்ம ஃபேமிலிக்கே செஞ்சு முடிச்சிடலாம். திக்கா தட்டணுமா மெல்லிசா தட்டணும்? ஒரே ஈவனா தட்டணும். ரொம்ப மெல்லிசா தட்டினாலும் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது, அதனால தான் உருண்டை நல்லா பெருசா போடும். ஓகே, சூப்பர் சூப்பர் சோளாபூரி. கலர் பாருங்க எப்படி கோல்டன் ப்ரௌனா, கோல்டன் கலர்ல இருக்கு பூரி. ஒயிட் உள்ள தள்ளி மேல தண்ணி சி எண்ணெய் தெளிக்கணுமா? எண்ணெய் தெளிச்சாதான் இந்த சூப் இருக்கு நல்லா பொங்கி அழகா வரும். சரி சரி,
ரெடி. கரெக்டா குக்கல் விசில். கம 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 குருமா. எஸ் இதுக்கப்புறம் என்ன மீ பண்ணணும் இதில் கொஞ்சம் ரெண்டு கொஞ்சம் விட்ட பிறகு தேங்காய் போட வேண்டியிருக்கோம் அவ்வளோதான். அப்புறமா லாஸ்டில் லெமனை புழிஞ்சிடும். என்ன இதில் நம்ம புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம் இல்லையா, அதனால கலக்கி போட்டு அரிசி மாவில் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு. ஓகே ஒவ்வொருத்தருக்கு குழம்பு சேராமையே இருக்கும். இது ஊத்துனா நல்லா சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஒரு சில குருமால தண்ணியா இருக்கும் இல்லைங்களா, அந்த அதுக்கு சொல்றாங்க கொஞ்சோண்டு இறக்கும் போது பச்சரிசி மாவு தண்ணியில கலந்து ஊத்துனீங்கன்னா திக்கா எல்லாமே சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவும் கசகசா கலவையும் சேர்த்து போட்டு தேங்காய் போட்டால் கொதிக்க வைக்க கூடாது இல்லை மீ ரொம்ப கொதிக்க கூடாது இல்லைன்னா தேங்காய் தனித்தனியாக ஆயிடும். லெமன் போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது ஏன்னா கசப்பு கொடுத்துரும். அதனால கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி போட்டு இப்போ நம்மளுக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சோலா பூரியும் வெஜ் குருமாவும் ரெடி. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் உங்களுக்கு பதில் இந்த சோடா இருக்கு இந்த துணி எடுத்துட்டு ஆறுனது. ஐயோ இதுவும் சூடா இருக்கு. ஓகே நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படியே மாதிரி. சூப்பரா இருக்கு. அந்த நம்ம அந்த இது குருமா பைட் பண்ணும் போதே அந்த லெமனோட அந்த ஒரு புளிப்பு இருக்கு இல்லைங்களா, அது போய் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த இந்த பூரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம பால் போட்டு பிசைஞ்சதாலே என்னன்னு தெரியல அவ்வளவு ஒரு சாஃப்டா இருக்கு. கொஞ்சம் திக்கா இருக்கு அது கூட இந்த குருமா போகும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த குருமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சொன்ன டிப்பையும் வந்து நீங்க உங்க குழந்தைக்கு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேஃப் ஃபோர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.